இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு, அதான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு நம்ம நவீன காலத்தில், இன்சூரன்ஸ் பல விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட என்ன இல்ல, சில பேரு எல்லாம் ஓகேன்னு சொல்லி சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, சில பேரு எல்லாமே சரியில்லை, இன்சூரன்ஸே சரியில்லை. சில பேருடைய கேட்டோம்னா இன்சூரன்ஸா நெருங்கவே கூடாது. சில பேர் கேட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் இருக்க முடியுமா போயா அப்படிங்கிற மாதிரி சில பேர். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ங்கிறதுக்கு ஏதாவது அரபியில வார்த்தை இருக்க முதல்ல இல்ல. இன்சூரன்ஸ்ங்கிற சொல்லு குரான்ல இருக்கு, அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்லு இருக்காது. இன்சூரன்ஸ் இங்கிலீஷ்ல தான் சொல்லல, அதுக்கு ஈக்குவலான ஒரு அரபு சொல்லு குரான்ல இருக்குமா, இருக்காது. இன்சூரன்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்லு ஹதீஸ்ல இருக்குமா, ஹதீஸ்ல இருக்காது. இந்த இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்ச ஒரு மெத்தர். இந்த இன்சூரன்ஸ்ங்கிற முறையெல்லாம் என்ன செய்யலாம், நவீன காலத்துல வந்து உள்ள சூழ்நிலைகள்லாம் பார்த்து இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம என்ன மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லி அவன் சம்பாதிக்கிறதுக்காக பல வழிமுறைகளை கையாளும் பொழுது இந்த இன்சூரன்ஸ்ங்கிற ஒரு முறையும் கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப இன்சூரன்ஸே கூடாதுன்னு சொல்றதா இருந்தா அதுக்குரிய குரானை கொண்டு காட்டணும், அதுக்குரிய ஹதீஸ காட்டணும், அப்படி ஒண்ணுமே இல்லையே. அப்ப இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதான்னு நீங்க எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நாம சொன்ன அந்த அம்சம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். என்ன அம்சம் இருக்கான்னு பார்க்கணும், அதுல ஏமாத்துறது இருக்கான்னு ஒண்ணு பாருங்க. அது இருந்தா ஏமாற்றுறது இருக்கு, அதனால கூடாதுன்னு சொல்லிடுறோம். இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டு அது ஏமாற்றுதல் தான் இதுல இருக்கிறது, ஃபிராடு எல்லாமே அப்படின்னு இருந்தால் எதையெல்லாம் ஃபிராடு இருக்கோ அது கூடாதுன்னு சொல்லிவிடலாம். அல்லது இன்சூரன்ஸ் என்பது அடுத்தவங்க ஆசை சுரண்டி திங்கிறது அப்படின்னு இருக்குமே ஆனால் அதை கூடாதுன்னு சொல்லிவிடலாம். அல்ல இன்சூரன்ஸ்ல வட்டி இருக்குது என்று இருக்குமே ஆனால் அப்படி காரணத்தாலும் கூடாது, இன்சூரன்ஸ் கூடாது போவாது. இன்சூரன்ஸ் கூடாது என்று ஒருத்தர் சொல்வதாக இருந்தால், கூடும் என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் என்னதை காட்டணே, கூடும் என்ன கூடும் ரீசன் சொல்ல தேவையில்லை, கூடாதுதான் கூடாதுன்னு சொல்றீங்கள. அது என்ன அம்சத்தினால கூடாது, இஸ்லாம் தடை செய்திருக்கிற என்ன அம்சம் இருக்கிறது அப்படிங்கறத அவர் என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். ஆனா இப்ப இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்குது. என்ன பலவிதமான இன்சூரன்ஸ், ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அது மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. துவக்கத்தில் ஆரம்பத்தில் இது மட்டும்தான் இருந்துச்சு, ஒரே ஒரு இன்சூரன்ஸ் தான், லைஃபுக்கு தான் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாங்க. ஆயுள் இன்சூரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஆயுள் இன்சூரன்ஸ் ஒரு வகை இருக்கு. ஆயுள் இன்சூரன்ஸ் என்ன வகை, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நான் வந்து என்னுடைய லைஃபை வந்து இன்சூர் பண்றது, என்னுடைய வாழ்நாள் என்ன செய்யறது இன்சூர் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் இத்தனை வயசாயிட்டேன், நான் வந்து என்னுடைய இதுக்கு எவ்வளவு போடுறேன்னு சொன்னா என்னுடைய வருமானம் என்னுடைய வயசு என்னுடைய நிலைமை எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க ஒரு தொகையை வச்சிருப்பானுவோம். நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன செஞ்சேன், இன்சூரன்ஸ் பண்ணிடுறேன், 20 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்ணிடுறேன். அப்படி 20 லட்சம் ரூபாய் பண்ணிட்டு சொன்னா எவ்வளவு நாளைக்குன்னு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கு பிரகாரம் நான் என்ன செய்யணும், அதை டிவைட் பண்ணி 20 லட்சம் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும். 20 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் சொன்னா நீ மாசம் 1000 ரூபாய் கட்டு, அல்ல மாசம் 10000 ரூபாய் கட்டு, மாசம் 5000 ரூபாய் கட்டுன்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை நம்ம என்ன செய்யணும், அந்த கம்பெனிக்கு கட்டிக்கிட்டே வரணும். இந்த கட்டிக்கிட்டு வரும்போது இன்னைக்கு தான் நான் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், இன்னைக்கு தான் எடுக்கிறேன், பணத்தை கட்டிவிட்டேன், நாளைக்கு நான் செத்து போயிடுறேன். இப்ப என்ன செய்வாங்க, 20 லட்சம் தந்துருவானா, நான் கட்டினதே ஒத்துக்கிட்டுதான் 20 லட்சம் ரூபாய், நான் கட்டினது எவ்வளவுதான், வெறும் 15000 கட்டிருக்கேன், 15000 கட்டினவன மோத்த போயிட்டு சொன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு அவன் உடனே தந்துடுவான். ஏன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய லைஃப் என்ன செஞ்சிருக்கேன், அதை வந்து அவன் வித்திருக்கிறேன், என்னுடைய வாழ்நாளுக்கு போய் 20 லட்சம் ரூபாய் நீ தரணும், எனக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா நீ 20 லட்சம் ரூபாய் தரணும்னு அர்த்தம், நான் 20 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வருவேன், கட்ட முடியாம போச்சுன்னு சொன்னா நீ என்ன செய்யணும், 20 லட்சம் ரூபாய் எனக்கு தந்துடணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இப்படி எடுத்துல என்ன செய்யறோம் கேட்டா, மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருப்பாங்க, 5 லட்சத்துக்கு எடுத்தவங்க இருக்கிறாங்க, 10 லட்சத்துக்கு எடுத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு கோடி 2 கோடி பெரிய பெரிய கோடி சொன்னா என்ன செய்வான், 10 கோடி 20 கோடிக்கு எல்லாம் என்ன செய்வான், இன்சூரன்ஸ் எவ்வளவுனா எடுத்துக்கலாம், அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி கட்டுறதுக்கு சக்தி தகுந்த மாதிரி அதை செய்வான். இப்ப என்ன பிரச்சனை, நீங்க வந்து மூத்தா போகல, இப்ப போகல 20 லட்சம் ரூபாய் கட்டிக்கிட்டே வர்றீங்க, 20 லட்சம் ரூபாய் ஒரு 10 வருஷத்துல கட்டுறதாக நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 10 வருஷம் கட்டி முடிக்கிறேன், அப்ப எவ்வளவு கட்டிருப்பீங்க, 20 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்களா, 20 லட்சம் ரூபாயோட சேர்த்து அவன் போனஸ் கொஞ்சத்தை சேர்த்து தருவான், என்ன தருவான், 20 லட்சம் ரூபாய் நீங்க போட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்வான், உங்களுக்கு போனஸ் போனஸ் வட்டி சொன்னா முஸ்லிம்கள் வாங்க மாட்டாங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற பேர்ல ஒரு ஹதீஸ் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, ஒரு காலம் வரும் அவங்க வந்து வட்டியை வேற பேரை சொல்லி என்ன செய்வாங்க, ஹலாலாக்குவார்கள், மதுபானத்துக்கு வேற பேரை சுட்டி கொண்டு அது ஹலால் சொல்லுவாங்க, சாராயம் சொல்ல மாட்டாங்க, கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, பீரு ஒயின் விஸ்கி ஜின்னு ரம்மு இப்படி ஏதாவது பேரை போட்டு என்ன செய்வாங்க, அப்படி ஹலாலாக்குவார்கள் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யறான் இவன், 20 லட்சம் ரூபாயை திருப்பி தருவான், அதாவது லாஸ்ட்ல
அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் முடிந்த பிறகு முழுசா பணம் கட்டின பிறகு நமக்கு என்ன செய்யறான், அந்த ரூபாயை தரும் பொழுது உங்களுக்கு போனஸ் அப்பப்போ வர வைக்குவான், வர வச்சுக்கிட்டே இருப்பான், வச்சுட்டு இருப்பான், அதுல சேர்ந்துட்டே இருக்கு, மொத்தமா சேர்த்து நமக்கு அதை விட அதிகமாக கிடைக்கிறது. இப்ப இந்த நம்ம கொடுத்த ரூபாய்க்காக வேண்டி ரூபாய்க்கு ரூபாய் ரிட்டர்ன் ஆகுது, கொடுத்த ரூபாய் ரிட்டர்ன் ஆகுதுல, கொடுத்த ரூபாய் ரிட்டர்ன் ஆகுவதோடு உன்னவங்க சேர்த்து தரான, இது என்ன? இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்தது என்ன? இதுவரைக்கும் நீ பார்த்த அடிப்படை பார்த்தீங்களா இல்லையா? நீங்க கட்டின 20 லட்சம் ரூபா, 20 லட்சத்துக்கு 20 லட்சம் தான் அவன் தரணும், 20 லட்சத்தை நீ கட்டினீங்கன்னு சொன்னா உனக்கு 22 லட்சம் ரூபா தருவேன் அப்படின்னு சொன்னால், அல்ல 20 லட்சத்துக்கு அப்பப்ப போனஸ் வசந்து வசந்து 18 கட்டினாலும் 20 டேலி ஆயிரும் சொன்னால், 20 கட்டி முடிச்சுட்டு 22 தருவான், அல்லது என்ன செய்வான், அப்பப்ப போனஸ் வர வச்சுட்டு வந்தான்னு சொன்னா நீங்க 18 கட்டிருப்பிய கணக்குல 20 ஆயிரும், நீங்க கட்டினது 18 இருக்கும், அப்பப்ப வட்டி சேரும்ல, சேர்ந்து 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 பார்த்தா 20 லட்சம் ரூபாய் ஆயிரும். அப்ப 18 ரூபாய் நீ கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு 20 ரூபாய் தந்தால், அப்ப கடனாக 1 ரூபாய் அவன்கிட்ட இருந்ததுக்காக வேண்டி, 1 ரூபாய் அவன்கிட்ட வந்து கடனாக 10 வருஷம் இருந்ததுக்காக வேண்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் அதிகமாக தருவானேயானால் அது என்ன பெரிய ஆராய்ச்சியா வேணும்? கடனுக்காக கூட வாங்கினா வட்டின்னு சாதாரணமா ரசூலுல்லா புரிய வச்சுட்டாங்கல்ல, ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா கடனுக்காக கூட வாங்காத டாபிக் அவ்வளவுதான். இதை பத்தி பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேண்டியது இல்ல, பெரிய பெரிய உடமாக்கிட்ட போக வேண்டியதே இல்ல, கடனுக்காக கூட வாங்கினா வட்டி முடிஞ்சு வச்சுக்காத. நீ இப்ப உன் போனா அவன் நின்றது தானே ரூபாயை தர்றான், உன் போனா அவன் நிக்கட்டு தந்திருப்பானா, சும்மா 10 வருஷம் பணமே கட்டாம இருந்திருவையே, நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்க தாங்க வச்சு தருவானா, போனஸ் தருவானா, அந்த போனஸ் எதுக்கு தான் தர்றான், நம்ம பணத்தை அவன் வச்சுக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு வட்டி போட்டு தருகிறான். அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்தீங்க என்று சொன்னால் அதுல நிச்சயமா அது என்ன இருக்குது, உங்களுக்கு வட்டி போடுவான், வட்டி போடுவதை ஒத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்கிறீர்கள். முதல் செய்யறது வட்டி போடுவான் தெரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல வட்டி போட்டா போட்டுக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த அக்ரிமெண்டை ஏற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம அதை போய் சேர்ந்தோம் என்று சொன்னால் நாம வந்து என்ன செய்யறோம், வட்டி வாங்குறத செய்யறோம், செத்து போயிட்டா தப்பிச்சோம், 10,000 ரூபாய் கட்டி மண்டே போடுன்னு வைங்க, அப்ப வந்து வட்டி பிரச்சனை கட்டினது 10,000 ரூபாய் அவன் தெரியும் 10 லட்சம் ரூபாய் போயிரு, அது வேற விஷயம். ஆனால் முழுசா கட்டி முடிச்சோம்னா என்ன ஒத்துக்கிறோம், நம்ம எதுக்கு ஒத்துக்கிறோம், அந்த வட்டியோட உள்ள விஷயத்துக்கு அந்த ஸ்கீம்ல எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கு. நீ 18 ரூபாய் கட்டி முடிச்சோம்னா 20 ரூபாய் கணக்காயிரும், அல்ல 20 ரூபாய் கட்டி முடிச்சுன்னா ஒரு 23 ரூபாய் உனக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயில் போனா மாசம் இவ்வளவு, 2 மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு இவ்வளவு அப்படி இருக்கு, பெருக்கி பெருக்கி போட்டு கணக்கு போட்டு அந்த ஏஜென்ட் அழகா நினைச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படி பண்றதுல அதுக்கு ஆசைப்படுத்தான் கட்டலாம், நல்லா விளங்கிருங்க, நம்ம கொடுத்த 20 ரூபாயை நமக்கு திருப்பி தராத எந்த கிருக்கும் கட்டுவான். அப்ப அவன் கூட தருவது என்பது இந்த வட்டிங்கிறதைத்தான் ஆர்வம் மூட்டி உங்களுக்காக தளர்த்த மாட்டாத, கொடுக்கிறது வட்டி அது கொடுக்கவும் செய்யறான் மற்ற மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி. முஸ்லீம்கள் இன்ட்ரெஸ்ட் வார்த்தையை போட்டா ஒழுங்கிடுவாங்க, நம்ம வட்டிங்கிறத சொல்லாம என்ன செய்வோம், போனஸ் என்ற வார்த்தையை போட்டுக்கிறோம், போனஸ் என்ன 10 வருஷம் வேலை செஞ்சானா, போனஸ் எது கொடுப்போம், போனஸ் தான் நம்ம விசுவாசமா ஒருத்தர் வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு கொடுத்தானா என்ன செய்வோம், போனஸ் வச்சுக்கப்பா, ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் போனஸ் என்ன வேலைக்காரன் அவன்கிட்ட போனஸ் கொடுக்கறதுக்கு, தொழிலாளிக்கு போனஸ் என்ன பண்ண வேலைக்காரன் மாதிரி நம்ம அவன்கிட்ட இதே கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி நினைச்சு என்ன செய்யறான், போனஸ்ங்கிற வார்த்தையை போடுறான், போனஸ் இதுக்கு பொருந்தவே பொருந்தாது உனங்களா, ஆனா போனஸ்ங்கிற வார்த்தையை போட்டு தர்றான். இப்ப நம்ம என்ன வழங்குறோம், லைஃப் இன்சூரன்ஸ் என்பதுல கூடாது, லைஃப் இன்சூரன்ஸே கூடாது, கூடாது ஏன் கூடாது, லைஃப் இன்சூரன்ஸ்ல வட்டி வருது என்ன சொல்லுவோம், நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லே அலர்ஜி கிடையாது, லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எதனால் கூடாம போகுது என்று சொன்னால் வட்டி போடுவதால் கூடாம போகுது. இப்படி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருந்து வச்சுக்கணும் பேச்சுக்கு, எப்படி இது, நீ வந்து 10,000 கட்டுப்பா, 1 லட்சம் 10 லட்சத்துக்கு போடுறியா, 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கியா, 5 லட்சம் ரவுண்டா கட்டு, 5 லட்சத்துக்கு தருவோம் என்ன சொல்றான், ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் போடுறான், எப்படி போடுறான், நீ 5 லட்சத்தை கட்டுப்பா, உனக்கு 5 லட்சத்தை தந்துடுறோம் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் இது தப்பா, அதுக்கு பேர் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டான். நம்ம என்ன செய்வோம், வீட்டுல சேர்க்க முடியாது இருந்த செலவழிஞ்சு போயிடுறேன் அவன் உதவ சேர்த்தியா இருக்க போகுது அப்படி நினைத்துக் கொண்டு நம்ம மாசம் மாசம் அந்த இன்சூரன்ஸ்ல சேர்ந்தால் கொடுத்த காசு அப்படி திருப்பி வாங்கினா அந்த இன்சூரன்ஸ் கூடாதுன்னு சொல்லுவீங்களா, இவன் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த வட்டியை நுழைச்சதுனால கூடாம போகுதே தவிர இந்த மெத்தடே கூடாதுன்னு சொல்ல இயலாது. எதனால கூடாதுங்கிறோம், அதுல வட்டி வருது, இது ஒரு மேட்டர். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வரும், என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இப்ப நம்ம இறந்துடுறோம் இல்லையா, 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டிட்டு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு முதல் தவணையை மட்டும் நினைச்சிட்டோம், 10,000 ரூபாய் கட்டிவிட்டோம், 10,000 ரூபாய் கட்டி மூத்தா போயிருந்து வைங்க,
இந்த மௌத்தா போன உடனே ஒரு 10000 ரூபாய் கட்டிட்டு 20 லட்சம் ரூபாய் வாங்குறது கூடுமா? அடுத்து ரெண்டாவது, முதல்ல கடைசி வரைக்கும் கட்டிட்டோம்னு சொன்னா அதை வச்சு போடுறோம். அதான் முழுசா அவ்வளவு கட்டி முடிச்சு ரூபாய் வாங்க நீங்க நினைச்சீர்களேயானால் அந்த ரூபாய்க்கு வட்டி போடுறதுனால அது கூட அந்த செக்ஷன் ஓகே. இன்னொரு செக்ஷன் என்ன இருக்குது, நம்ம கொடுக்குற ரூபாய் வந்து 10000 ரூபாய் கொடுத்துட்டு 20 லட்சம் ரூபாய் தர்றங்கடா, இது கூடுமா என்று கேட்டால் இதுல ஒரு மார்க்க ரீதியா ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாது. என்னது இது தப்பு நீங்க சொல்ல இயலாது. என்ன வகையில தப்புன்னு சொல்ல இயலாது, அவன் எல்லாத்தையும் சொல்றான், இந்த பார்ப்பா எல்லாத்தையும் ரூபாய் வாங்குவேன், யார் மூத்தா போறானோ அவனுக்கு நான் கொடுத்துருவேன், மூத்தா போகல என்று சொன்னா என்ன செய்வேன், முழுசா கட்டிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவனா சும்மா நமக்கு தர்றான். அவனா என்ன செய்யறா, பல பேர் சம்பாதிச்சு கொடுக்குறான், எல்லாரும் பணத்தை கொண்டு போடுறோம், எல்லாரும் கூட்டம் ஏதோ ஒத்துக்கிறாங்க, சரி நமக்கு நம்ம மூத்தா போனா நம்ம வாங்கிட்டு போறோம், அவன் மூத்த அவன் வாங்கிட்டு வாங்கிட்டு போறான், இல்லன்னா முடிச்சா கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி கொடுப்பதை மனமும் வந்து ஒத்துக்கொண்டு சேர்றாங்க. அப்ப இந்த ஏழை மூத்தா போய் விட்டால் அவன் தர்றான், அது தப்பு கிடையாது. ஆனா எதுல தப்பு வருது, நீங்க வட்டி கொடுக்கவும் ரெடி என்று கொடுக்குறீங்கல்ல, மூத்தா போகாவிட்டால் நான் உனக்கு கொடுத்த வட்டி வாட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன், நீ எனக்கு வட்டி போடுறதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அப்ப அதுல வந்து அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்ட காரணத்தினால வட்டிக்கு ஒத்துக்கொள்றாங்க, அதனால அது இன்சூரன்ஸ் ஹராம் ஆயிடுது. இந்த இன்சூரன்ஸ் மட்டும் இது மைனஸ் வட்டி போட்டு ஹராம் கிடையாது. இந்த இன்சூரன்ஸைய நீங்க போனஸ் எல்லாம் தரமாட்டோம், கொடுத்த காசு வாங்கிட்டு போங்க, மூத்தா போனா இடையில வாங்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யுங்க, மொத்த காசு நீங்க கட்டின காசு வாங்கிக்கிறங்க, 10 காசு கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டானே. ஆனால் அதை கூடாது என்று சொல்வதற்கு மார்க்க ரீதியாக ஒரு கிரவுண்டுமே இல்லை.